வெல்கம் பேக் டு தமிழின் மென்ஷன் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தொட்டுட்டு அது கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை தொட்டு ஆல் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, பெண்ணை செய்வது எப்படி, அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன், நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான முக்கியமான பொருள் இந்த மாதிரி ரீஃபில் தீந்து போன பெண்ணு, நான் எடுத்துருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கிரிப்பாக இருக்கும். அடுத்தது எம்சியில் எடுத்துக்கோங்க, அடுத்தது ஃபெஃபிக்யூக் எடுத்துக்கோங்க, அடுத்தது ஆக்ஸா பிளேட் எடுத்துக்கோங்க, அடுத்தது பழைய பென்சில் நைஃப்லேருந்து பிளேடை கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன், நான் கட் பண்ண மாதிரியே நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பெண்ணை எடுத்துக்கிட்டு ஆக்ஸா பிளேட் வச்சு சென்டரில் இப்போ அறுக்க போகிறோம். நான் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அறுத்துட்டேங்க, நான் அறுத்துக்கிற மாதிரியே அறுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பென்சில் நைஃப்பில் இருக்கிற பிளேடை கட் பண்ணி வச்சுருந்தாலங்க, அதை எடுத்து இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபெஃபிக்விக் எடுத்து ஊற்றி விட்ருங்க. ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஊற்றி விடுங்க, அப்போ தான் காயும். நல்லா காயட்டுங்க, கொஞ்ச நேரம் காய விடுங்க. காஞ்சிக்கிச்சு, இன்னும் நான் காய விடணும், எனக்கு இன்னமும் தண்ணி வரதா இருக்குது. பாருங்க இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ எம்சியில் எடுத்துக்கோங்க. எம்சியில் எப்படி மேக் பண்ணு தெரியுங்க தானங்க. எம்சியில் ரெண்டு கவர் இருக்கும், அதில் ரெண்டுத்துலேயும் ஆஃப் ஆஃப் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் இந்த பிளாக் கலர் வர வரலாம், நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பென்சில் நைஃப்பில் பிளேடுக்கிட்ட ஒட்ட போகிறோம். நல்லா நான் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணத்துக்கு பிறகு நான் வைக்கிற மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. பாருங்கள் நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. கரெக்டாக ஒரு ஷேப், அழகான ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம பென் நைஃபு. நல்லா நீட்டாக ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் அழகாக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும், கிரிப்பாக இருக்கும், இப்படி பிடிச்சி நல்லா கட் பண்ணுறதுக்கு. பாருங்க நல்லா நான் ஒரு அழகான ஷேப்பு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன், நீங்களும் இதே மாதிரி கொண்டு வந்துக்கோங்க.
இப்போ நான் அழகான ஷேப்பு கொண்டு வந்துட்டேன். ஒரு 30 நிமிஷம் வரணும் காய விடுங்க. நல்லா காய் காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். 30 நிமிஷம் நல்லா காய விடுங்க. ரொம்ப நேரம் கழித்து வந்தாச்சு. எம்சியில் நல்லாவே ஒட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் தொட்டு பார்த்து சொல்கிறேன், நல்லாவே காஞ்சிருக்குதுங்க பாருங்கள். நஸ்கரம் உடனே நஸ்கரம் இல்லை. நீங்கள் நினைப்பீங்க ஃபெஃபிக்விக்கே நல்லா கிரிப்பாக ஒட்டியிருக்கோம், இவன் எதுக்கு எம்சியில் ஒட்டியிருக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா ஃபெஃபிக்விக் ஒட்டிட்டு இப்படி அடித்தா கழுட்டுட்டு வந்துடும். எம்சியில் போட்டு இப்போ நான் ஒட்டிட்டேன், இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு கடிச்சு கட்டுறேன் பார்த்தீங்களா, கழுடவே இல்லை. இதுக்கு தான் நான் எம்சியில் போட்டு ஒட்டினேன். இப்போ உங்களுக்கு கட் பண்ணி கட்ட போகிறேன். எப்படி கட் பண்ணதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு ப்ளெயினான பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு காட்டுறேன். பாருங்கள் ஓ ரெண்டே வெட்டு தான் வெட்டினேன் பார்த்தீங்களா, செம்ம கோடு போட்டிருக்குது. கரெக்டாக லைன் லைன் ஷேப்புக்கு நான் கோடு போட்டேன், அதே மாதிரி வெட்டிடுச்சு. இந்த பென்சில் நைஃப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பென்சில் நைஃப் உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோ.